அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களின் மகிமை. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புதல்வியார் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தபோது இவரை மூன்று முறை அல்லது ஐந்து முறை ஒற்றை எண்ணிக்கையில் குளிப்பாட்டுங்கள், ஐந்தாவது முறையில் கற்பூரத்தை அல்லது சிறிது கற்பூரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், குளிப்பாட்டி முடித்ததும் எனக்கு தெரிவியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாங்கள் அவ்வாறே குளிப்பாட்டி முடித்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பற்றி அறிவித்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கீழாடையை எங்களிடம் தந்து இதை அவருக்கு போர்த்துங்கள் என்று கூறினார்கள். இந்த நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் 1711 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பயன்படுத்திய ஒரு ஆடையை வஃபாத்தாகிவிட்ட தன்னுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கஃபன் அணிவிக்கின்ற போது தந்து அதை கொடுத்தார்கள் என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது. அபு புருதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள், நான் மதீனாவுக்கு சென்றிருந்தேன். அங்கு அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் என்னிடம், வீட்டிற்கு போகலாம் வாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்திய ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு நான் அருந்த கொடுப்பேன், மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத பள்ளிவாசலில் நீங்கள் தொழலாம் என்று கூறினார்கள். எனவே நான் அவர்களுடன் சென்றேன். அவர்கள் எனக்கு அரைத்த மாவு பானத்தை குடிப்பதற்கு கொடுத்தார்கள், பேரிச்சம் பழத்தை உண்ண கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலில் நான் தொழுதேன். அப்துல்லாஹி இப்னு சலாம் என்ற பிரபல்யமான ஒரு நபித்தோழர், அபு புருதா என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பின்னால் வாழ்ந்த ஒருவரை மதீனாவுக்கு வந்திருந்த போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்த பாத்திரத்தில் உங்களுக்கு குடிப்பதற்கு ஏதாவது தருகின்றேன் என்று சொல்லி அழைத்து சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய அந்த பாத்திரத்தில் அந்த தோழருக்கு குடிப்பதற்கு குடிபானத்தை கொடுத்தார்கள் என்கின்ற இந்த செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயன்படுத்திய அந்த பொருட்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது. அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த சாரானும் ஜுப்பாவும் ஒரு போர்வை ஒன்றும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி, நகம் உள்ளிட்டவைகளும் இருந்தன. அவர்களின் மரண வேளையில் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியத்து செய்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜுப்பாவை எனக்கு நீங்கள் கஃபனாக இட்டுவிடுங்கள், போர்வையால் சுற்றி கொள்ளுங்கள், சாரானை உடுத்தாட்டுங்கள், சஜிதா செய்கின்ற உறுப்புகளான நெற்றி, வாய் உள்ளிட்ட உறுப்புகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிகளையும் நகங்களையும் வையுங்கள்
இப்படி நபித்தோழர்கள் வசியத்து செய்த நிகழ்வுகளையும் வரலாற்றிலே நாம் காண முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்ட நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.